இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் 18, 2024 18/8/2024 தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் 2ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. உத்திராடம் நட்சத்திரம் காலை 10:16 வரை, அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். வளர்பிறை சதுர்தசி திதி. அமிர்த யோகம். மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 7 முதல் 8 வரை, 8 முதல் 9 வரை, 9 முதல் 10 வரை, 11 முதல் 12 வரை, பிற்பகல் 2 முதல் 4 வரை. ராகுகாலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. இன்று நடராஜர் அபிஷேகம், கரி நாள். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. ராசிக்கு தசமஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல சந்திரன் இருந்து கொண்டு தன்னுடைய சொந்த வீடான கடகராசியை உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உடல் ரீதியான சோர்வுகள் இருந்தாலும் உடம்புல இருந்த வியாதிக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். 5ஆம் இடத்தில் இருக்கிற 3 கிரக சேர்க்கைக்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால, சூரியன் புதன் சுக்கிரன் சனியின் பார்வை இருக்கிறதுனால தந்தை வழியில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகள் வழியில் இருந்த சங்கடங்கள் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், வருமானம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் மன நிம்மதியை தரும். இன்று உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேலை தேடுறவராக இருந்தால் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவராக இருந்தால் உங்களுடைய மேலதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதற்கும் பதவி உயர்வு கிடைப்பதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோகமேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசு பதவியில் இருக்கிறவங்க உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு அதிகார பலம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கும், வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களின் தேவைகளுக்காக உங்கள் நேர விரயம் ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க உதவிகள் கிடைக்கும். எதிர்மறை எண்ணம் கொண்ட அரசு அதிகாரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் சுணக்கங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். ரிஷப ராசி. பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால தடைபட்ட நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படும். இளம் வயது பிராயத்தினர் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். திருமணமான தம்பதிகளாக இருந்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கிய பேறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியான சிக்கல்கள் தீருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை அமைவதற்குண்டான முயற்சிகள், நீங்கள் சாதாரணமாக முயற்சி எடுத்தாலே அமையும். இன்றைக்கி நீங்கள் முயற்சி எடுக்காமல் இருந்தால் கூட அந்த வீடு மனை அமையறதுக்குண்டான யோகம் ஏற்படும். காஸ்ட்லி கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற வளர்ச்சி மிகுந்த நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அஜீரண கோளாறுகள் இருந்ததுன்னா அதெல்லாம் விலகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியான முயற்சிகளில் திடீர் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற, காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இளைய சகோதரர்களுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி மீண்டும் பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தொழில் ரீதியாக உங்களுக்கு மேலதிகாரிகளின் குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அனுகூல பலன்கள் ஏற்படும். சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுப செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தாயாரின் சொல்லாடல்கள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சுகங்கள் அதிகரிக்கும் நாள். மிதுன ராசி.
இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு இல்லை, பட் இருந்தாலும் ஹாவ் அ வாட்ச் ஆன் யுவர் வேர்ட்ஸ். வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கோங்க. சொல்லக்கூடிய வார்த்தைகள் சந்தோஷத்தில் சொன்னாலும் எரிச்சலில் சொன்னாலும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலோ அல்லது அலுவலக ரீதியான விஷயங்களிலோ தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கும். குறிப்பாக உங்களுடைய வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்கான செலவுகள் அல்லது வழக்கு சார்ந்த செலவுகள் அல்லது அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருள் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் மனசில் ஒரு விதமான பதட்டம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது, அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய மனசில் அலபாயிர எண்ணங்கள் தோன்றதுனால கான்சன்ட்ரேஷன் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருமுகப்படுத்துறதுக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும், ஆனால் அது சம்பந்தப்பட்ட பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வீடு மனை மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனாவசிய செலவுகள் அல்லது அனாவசிய அலைச்சல்கள் ஏற்படும். கடக ராசி. ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் வளர்பிறை சந்திரனாக இருந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்றது. அதாவது சாதாரண விஷயம் இல்லைங்க, பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும். நண்பர்களாக அவர்கள் மாறி உங்களுக்கு என்ன வேணால் பண்ணுறாங்கிற லெவலுக்கு அவர்கள் உங்களால் ஆதாயம் அடைந்தவர்கள் உங்களுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கங்கிறத அடிக்கோளிட்டு பேசுவார்கள். அதனால் அவர்களின் தேவைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களின் தேவைகளை அவர்கள் மூலமாக நடத்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் இத்தனை நாளாக பிரிஞ்சு இருக்கக்கூடிய தம்பதிகள் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பெரிய மனிதர்கள் உறவினர்களின் தலையீடு காரணமாக பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை சார்ந்தவர்கள், அரசு பதவியில் இருக்கிறவங்கள்லாம் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். நண்பர்களால் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்பட்டு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பெரிய மனிதர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரிகளுக்கு தன வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். எந்த விதமான வியாபாரம் பண்ணாலும் சரி, கலைத்துறை சார்ந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, மீடியா தொழில் தொடர்பான வியாபாரம், அறிவு சார்ந்த வியாபாரம், அரசு சம்பந்தப்பட்ட வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். எதிரிகளே நண்பர்களாக மாறி உங்களுடைய பழகும் தன்மையை தெரிந்து கொண்டு சந்தோஷப்படுவார்கள். அதனால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடன் இருந்து வந்த மன சங்கடங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கணவன் மனைவி உறவிலாகட்டும், நண்பர்கள் உறவிலாகட்டும், ஏதாவது ஒரு விதத்தில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி தன லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மூத்த சகோதரர்களின் ஆலோசனை உங்களுக்கு அறிவுரைகள் கிடைப்பதன் மூலமாக வியாபாரத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி வெற்றியடைகிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசி. இன்று தந்தை வழி உறவினர்கள் அல்லது தந்தையின் மூலமாக உங்களுக்கு மனக்கசப்புகள் ஏற்பட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே ஒரு கேள்வி வரும், சார் எனக்கு அப்பா இல்லை, அப்பா இறந்துட்டாரு அப்படின்னா, அப்பா வழி உறவினர்களால் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவிலும் இன்று தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்கள் பேரில் கெட்ட பேர் வராது, அதனால் கவலைப்பட வேண்டாம். இருப்பினும் அடுத்தவர்களுக்காக நீங்கள் வரிஞ்சு கட்டிக்கிட்டு போயிட்டு வேலை ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சார்பாக நீங்கள் பேசினீங்கன்னா தேவையில்லாத மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இன்று ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்திலாகட்டும் கடன் சுமை சம்பந்தப்பட்ட விஷயத்தாகட்டும் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். குறிப்பாக கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணலான்ட்டு யோசனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழிலுக்குண்டான கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கடன் அடைச்சிட்டு இன்னொரு கடன் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது, அதனால் மன நிம்மதி ஏற்படும். தொழில் ரீதியாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்களின் எதிர்மறை பேச்சு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும்.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் விதண்டாவாதத்தை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நிதானத்துடன் செயல்பட்டால் தனலாபம் ஏற்படும். கன்னி ராசி. ராசிக்கு விரயஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை, 5 இடத்துல சந்திரன் குரு பார்வையில், அதனால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செலவுகள் ஏற்பட்டாலும் அல்லது வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயத்தில், வியாபார விஷயத்தில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். பண உதவிகள் கிடைப்பதன் மூலமாக உங்களுடைய சிக்கல்களுக்கும் கடன் பிரச்சனைகளுக்கும் தீர்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. புதுசாக பெருசாக இடம் வாங்கணும், இல்லை புதுசாக பெருசாக வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அது சம்பந்தப்பட்ட தேவைகளுக்காக இன்று அலைச்சல் ஏற்பட்டாலும் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் அல்லது உங்களுடைய தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவல் ரீதியாக கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய யோகம் ஏற்படும். தந்தை வழியில் இருந்து வந்த சங்கடங்கள், ஆரோக்கிய குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால மனசில் ஒரு விதமான நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுடன் இன்று மனமின்றி பேசினால் அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்கள் மீது மரியாதைகள் உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தன வரவும் அந்யோன்யமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூத்த சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய முன்னேற்றம் மன நிம்மதியை தரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாய் வழியில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய தேவைகளுக்காக அந்த பணத்தை பயன்படுத்தி கொள்வதற்குண்டான சூழ்நிலைகள் அமைந்து அதனால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் முதலீடுகள் செய்வதற்குண்டான யோகம் ஏற்படும். துலாம் ராசி. ராசிக்கு 4 இடத்துல இருந்து கொண்டு சந்திரன் தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்குண்டான யோகமான நாள். தொழில் வளர்ச்சி மட்டும் இல்லைங்க, வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்ஃபேக்ட் தாயார் கூட மனஸ்தாபம் இருந்து பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்ததுன்னா இன்னைக்கு முயற்சி எடுத்தால் தாயாருடன் பேசுவதற்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில், வீடு தொடர்பான விஷயத்தில் பராமரிப்பு செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது சந்தோஷத்தை தரும். அதே சமயம் உங்களுடைய வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவல் ரீதியான அலைச்சல் அதிகரித்தாலும் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படாது, சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை போக்கக்கூடிய நற்செய்திகள் வரும். உடன் பணியாற்றுபவர்கள், சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய மனசுக்கு பிடிச்சவங்களால் ஏற்பட்ட மனக்காயங்களை விளக்குவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றியடைவீர்கள். நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் புதிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் தனலாபம் அதிகரித்தாலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடன் பிறந்தவர்கள் மூலமாக செலவுகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசி. ராசிக்கு 3 இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய பூரிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். நற்செய்திகள் வரும், பண வருமானம் ஏற்படும், குடும்ப ஒற்றுமை ஏற்படும், பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த சங்கடங்கள் சிக்கல்கள் தீரும். வியாபாரத்திலும் தொழிலிலும் இருந்து வந்த தடைகள் பணமுடைகள் விலகி வெற்றிகள் வருகின்ற யோகமான நாள். உங்களை மதிக்காதவர்கள் கூட உங்களை மதித்து பேசக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய யோகம் ஏற்படும். நண்பர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல இருப்பீங்க. அதே நண்பர்களே உங்களுக்கு அறிவுரைகள் கொடுத்து உங்களுடைய கௌரவத்தை உயர்த்துவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவார்கள். பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். சந்தோஷமான செய்திகள் மன நிம்மதியை தரும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை சாதுரியத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அனைத்து விஷயத்திலும் வெற்றிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவதன் மூலமாக தொழிலில் சிறக்கக்கூடிய செய்திகளை பெறுவீர்கள். சிறப்பான செய்திகளை பெறுவதன் மூலமாக மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும்.
மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு இதுநாள் வரை இருந்து வந்த அவச்சொல் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும், தன லாபம் அதிகரிக்கும். உங்களுக்கு இதுநாள் வரை இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும், தடைகள் விலகும், தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தனுசு ராசி, இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய குடும்ப தேவைகளுக்கு மட்டும் பண செலவு பண்ணினா போதும், மற்றபடி அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்த தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்பம் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை விளக்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் தீர்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும். வார்த்தைகள் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பண விவகாரங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்று திடீர் தனயோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் தந்தையின் உதவியை நாடுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். உடன்பிறப்புகளால் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் சங்கடங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். உடன்பிறப்புகளுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கும், அதை பெருசுபடுத்தாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய வார்த்தை சாதுரியத்தை பயன்படுத்தி குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். பதவி சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் இதுநாள் வரை கிடைக்க வேண்டிய அங்கீகாரமோ அல்லது வரவேண்டிய பணபாக்கைகளோ இதுநாள் வரைக்கும் வராமல் இருந்ததுன்னா இப்போ வரத்துக்குண்டான யோகம் ஏற்படும். தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் முக்கிய நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் தன வரவையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கும் நாள். மகர ராசி, ராசியில் இருக்கிற சந்திரனுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால கஜகேசரி யோகம் ஏற்பட்டு குழந்தைகள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். மதிப்பு மரியாதை உயர்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. நீண்ட நாட்களாக உங்களுக்கு புழக்கத்திலிருந்த சில சிக்கலான விஷயங்கள், சிக்கலை தவிர்ப்பதற்குண்டான முயற்சிகள் ஈடுபடுவீர்கள். அந்த சிக்கலிலிருந்து வெளிவருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். செவ்வாயின் பார்வையில் நான் 3 கிரக சேர்க்கை, சனியின் பார்வையில் 3 கிரக சேர்க்கை. இதன் காரணமாக உங்கள் எதிரிகள் அடங்கியிருப்பார்கள். எதிரிகளால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களிலிருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவீர்கள். எதிரிகளின் தொல்லை அடங்கும். எதிரிகளே உங்களின் மீது மரியாதை கொண்டு உங்களுக்கு சாதகமான தீர்வுகளை தரக்கூடிய வகையில் இருப்பாங்க. நீங்கள் யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன்காரங்களே உங்களுக்கு மரியாதை கொடுத்து, இத்தனை நாளாக நீங்கள் இவ்வளோ கொடுத்துருக்கீங்க சார், உங்களுக்கு நான் இதனால் இந்த டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்ட்டு ஏதாவது ஒரு சமயோஜித புத்தியை பயன்படுத்துவார்கள். சமாதான முயற்சிக்கு வருவார்கள். இதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் குறைவதற்கும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் இருந்த கவலைகள் விலகும். சந்தோஷமான செய்திகள் வரும். குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்பு ஏற்படும். சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் துவக்குவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயத்தில் இருந்த வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிரிகளின் தொல்லை அடங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகளால் ஏற்பட்ட தடங்கல்கள் பண விரயங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசு வகையில் அது அல்லது தந்தை வகையில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான நாள். கும்பராசி, விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரனுக்கு குரு பார்வை, ராசிக்கு 7 இடத்துல 3 கிரக சேர்க்கை. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். நண்பர்களுக்கான செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணைக்கான செலவுகள் ஏற்படும். உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் விலகுவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவாங்க. அதற்காக அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அவர்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பணத்தை கொடுத்து அனுப்புவீங்க. இதனால் உங்கள் பேரில் இருக்கிற அவச்சொல் விலகி மரியாதைகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரித்தாலும் செலவுகள் ஏற்படும். வியாபார விஷயமாக வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டதுன்னா
அது உங்களுக்கு வியாபாரத்தில் அதிகரிக்கக்கூடிய நல்ல செய்திகளை அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். பூமி தொடர்பான விஷயத்தில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். சுய தொழில் செய்பவர்களுக்கு நண்பர்களின் உதவியை நாடுவதற்குண்டான யோகம் ஏற்படும். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் தவறுகளை சுட்டி காட்டுவீர்கள் அல்லது நண்பர்களால் உங்கள் தவறுகள் சுட்டி காட்டப்படும். அதனால் அதை திருத்திக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதே சமயம் இன்று உங்களுக்கு தொழில் ரீதியான முதலீடுகளுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியான தேவைகளுக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் ரெண்டு பேரும் கணவன் மனைவி உறவில் இருப்பவர்கள், கணவன் மனைவியும் ரெண்டு பேரும் வெளியூருக்கு டிராவல் பண்ணிங்கன்னா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். மனசில் இருக்கிற விகல்ப எண்ணங்களை தவிர்ப்பதற்கு முயற்சி எடுப்பீர்கள். இதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். செலவை கொடுத்து வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. திடீர் தனயோகம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்திலோ அல்லது உங்களுடைய சொந்த சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்து விஷயத்திலோ அடமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நண்பர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதனால் அவங்களுக்காக கடன் வாங்குவீங்க, இல்லை உங்கள் தேவைக்காக, உங்கள் வாழ்க்கை துணையின் வியாபார தேவைக்காக கடன் வாங்குவீர்கள். கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மீன ராசி. லாபஸ்தானத்தில் குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்கின்ற யோகமான நாள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய தனலாபம் ஏற்படும். குறிப்பாக பூமி தொடர்பான வியாபாரம், அறிவு சார்ந்த வியாபாரம், தொழில் ரீதியான முயற்சிகளில் ஈடுபடுறவங்க, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில், பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனயோகம் ஏற்பட்டாலும் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். புதுசாக கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது என்ன சார் ரெண்டும் சொல்கிறீங்க? கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறீங்க, கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து சிலருக்கு கடன் அடைபடுவதற்குண்டான சூழ்நிலைகள், சிலருக்கு புதுசாக கடன் வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். உத்தரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆரோக்கியத்துக்காக ஏற்பட்ட செலவுகள்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு கட்டுக்குள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மன நிம்மதியும் ஆரோக்கிய நிம்மதியும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படும். புதிய பொறுப்புகள்னால் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு அடிஷ்னல் இன்சார்ஜ் கொடுப்பாங்க. இதனால் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும். உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய யோகம் ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய செல்வாக்கு நிறைந்த மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓ